ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போறேன். என்ன மெனுனா எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. அது காரக்குழம்பு சொல்லலாம், இல்லை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லலாம். நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கு சைடிஷ் வந்து கோஸ் வந்து ஒரு பருப்பு போட்டு கூட்டு. இதுதான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். அது ஆல்ரெடி வந்து பாருங்க, தண்ணி அரிசி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நான் அதில் போட போறேன், அரிசி போடுறேன். போட்டுட்டு உங்ககிட்ட அடுத்தது அதுக்கு குழம்புக்கு என்னென்ன செய்ய போறேன்றது சொல்றேன். ஏன்னா தண்ணி கொதிச்சிச்சு. பிரஷர் வரட்டும், அப்புறம் வெயிட் பண்ணலாம். அதுக்கடையில் நான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு என்னென்ன செய்ய போறேன் சொல்லிடுறேன். இந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 9 கட்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணணும். கோஸ் நறுக்கி வச்சிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கேன், 2 வரமிளகாய். அப்புறம் வந்து அதுக்கு தாளிக்கிறதுக்கு எல்லா சாமானும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் போட வேண்டிய மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் புளி கரைச்சி வச்சிருக்கேன், தக்காளி ஒட்டி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அரைச்சிக்கணும். அதுக்கு வெங்காயம் வந்துடும், வெங்காயம் ஒட்டி வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் இது எப்படி எப்படி செய்ய போகிறேன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல வந்து இப்போ மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்தோம். இந்த வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துட்டு இதை வந்து நான் வெட்டும் போது உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை அரைச்சி இப்படி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய்க்கு ஒரு மசாலா அதில் போடணும். அதை போட்டு அதுக்குள்ளே வைக்கணும். அதனால் அதை போட்டுருக்குறேன். பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு, புளி தண்ணி போத்தணும் கொஞ்சம் போல். அப்புறம் தேவையான கொஞ்சம் புளித்தண்ணி 1/2 ஸ்பூன் புளித்தண்ணி. இது நல்லா இதை முதல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்டை தான் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே வைக்க போகிறோம். பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ கத்திரிக்காயை வெட்டிக்கலாம். இந்த காம்பு அப்படியே இருக்கணும். காம்பு பக்கத்தில் வெட்டாதீங்க, இப்படி பேக் சைட்லேருந்து வெட்டுங்க. நாலாக வெட்டிக்கணும். இதில் சொத்தை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சொத்தை இல்லை, இப்படி வெட்டிக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் நம்ம இப்படி வெட்டிக்கலாம். வெட்டிட்டு மசாலா வைக்கும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய்லாம் வெட்டிட்டேன். இப்போ இதுக்குள்ளே இந்த மசாலா வைக்கணும். எல்லா கத்திரிக்காய்க்குள்ளே இப்போ பாருங்கள், எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயும் இந்த மசாலா வைங்க. ஏன் இதை நம்ம வைக்கிறோன்னா, நல்ல புளிப்பு உப்பு காரம் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் தனியாக எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி வைக்கிறோம். சாதாரண நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, பொடியாக அரைச்சி வைப்பாங்க. அது வந்து சில நேரம் உருந்து போயிடும். இப்படி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சோம்னா அது அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். நான் பண்ணுறது ஸ்டைல் தான் இது. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுங்க எல்லா கத்திரிக்காயும் இதில் வச்சிடும். இப்போ பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன், இதில் எண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா அந்த கத்திரிக்காயை நம்ம வதக்க போகிறோம். ஸோ அதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கத்திரிக்காய் எடுத்து வைக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கத்திரிக்காய் பாருங்க. கத்திரிக்காய் போட்டு ரொம்ப அரை வேக்காடு இருந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு கிடையாது. வேகட்டும். இப்போ இதில் மீதி கொஞ்சம் மசாலா இருக்குது. இந்த மசாலா வந்து நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏதாவது இதில் புளியெலாம் கலந்துருக்கனால குழம்பு வைக்கும் போது அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அரை வேக்காடு வந்துடுச்சு. இப்போ இந்த கத்திரிக்காயை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ இந்த எண்ணெயில் தான் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். ஏன்னா இது வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
கட்டு தான் வந்துடும். ரவக்கட்டு தான் வேகணும். நம்ம அப்புறம் கொதிக்க வைப்போம்ல, அப்போ சரியாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கிறேன், கொஞ்சம் போல் சோம்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் போல் வெந்தயம். கடுகு பொடியட்டும். அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போடுறேன். நல்லா பொடிட்டோம். அப்புறம் உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சம், அது வதங்கின பிறகு பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் போடணும். அது நல்லா வேகட்டை கொஞ்சம் எண்ணெயில் இப்படி புரட்டி விட்டுருங்க. அப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் வெங்காயம் போட்டேன், அதை நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்ல ஒரு வாசனை. ஏன்னா சோம்புலாம் போட்டுக்க பார்த்திங்களா, பூண்டு சோம்புலாம் போட்டுக்கிறதுனால நல்ல வாசனை. இப்போ தக்காளி, ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளி, இப்போ இதையும் நல்லா வாசனை. நம்ம கத்திரிக்காயில் உப்பு போட்டிருக்கோம், இந்த பார்த்து போடணும். உப்பு கொஞ்சம் போல் தான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிட்ட பிறகு அதுலேயும் நம்ம கத்திரிக்காயிலையும் கொஞ்சம் புளி சேர்த்துருக்கோம், அதனால் அதுலேயும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். நான் கொஞ்சம் மிளகாத்தூள் தேவைப்படும், அதனால் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் தான், அரை அரை ஸ்பூன் தான். அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போடுறேன். அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள் காலியாச்சு வறுத்துங்கலாம் அரைக்கணும். இப்போ இதை நல்லா இப்படி வதக்குங்க, எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல கொஞ்சம் எண்ணெயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து ஒரு ரெண்டு நாள் இருந்தாலும் உங்களுக்கு கெட்டு போகாது, அதனால் அதை வச்சு சாப்பிடும். இப்போ கதை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம புளியை கட்டி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம புளி ஊற்றுவோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சு இந்த கத்திரிக்காய்க்கு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா கொஞ்சம் இருக்கு. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையே கரைச்சி தான் வச்சு கத்திரிக்காய். நான் ரெண்டு கத்திரிக்காய் எக்ஸ்ட்ரா எடுத்தேன், அது என்னங்க சொத்த இருந்துச்சு, அதனால தான் அது மீந்திருச்சு, இல்லைனா மீந்திருக்காது. அதை நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி போட்டு மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நான் கத்திரிக்காய் போடுறேன். நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காய் நல்லா சிம்ல வச்சுருவோம். நல்லா கொதிச்சு ஆயில் வந்தோன்னா இறக்க வேண்டியதான். இப்போ நான் கூட்டு போட போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் இப்போ பாருங்கள் பருப்பு போடுறேன், கூட்டுக்கு கொஞ்சம் கூட போட்டுக்கேன். இந்த கோஸ் நறுக்கி கொஞ்சம் போல் சின்ன கோஸ் தான் இவ்வளோ தான் நறுக்கி வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நான் கழிச்சு இப்போ பாருங்க பருப்பு கோஸ், உப்பெல்லாம் நான் போடலை, மஞ்சத்தூளும் போடலை, நான் தாளிக்கும் போது தான் போடுவேன். வச்சுட்டேன், நல்லா வேகட்டும்.
மேலே வரைக்கும் இந்த பாருங்க இந்த கூட்டுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா நான் தேங்காய் ஜீரகம் அரைச்சி பார்க்குறேன், நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இதை மூடிடலாம். இப்போது குழம்பு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த டயத்தில் இறக்கணும்னா நீங்கள் இறக்கிக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் வெந்திருக்கும், நம்ம அரை வேக்காடு வேறு வேக வச்சிட்டோம் பார்த்துட்டிங்களா, நல்லா வெந்திருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும், அதனால் சரின்ட்டு நான் அதை கொஞ்சம் கட்டியாக வைக்கிறேன். சிம்மில் வச்சுருக்கேன், அது நல்லன்னு கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இந்த டயத்தில் இறக்கணுனாலும் இறக்கிக்கலாம், ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேணும்னா இந்த டயத்தில் இறக்கணாலும் இறக்கிக்கலாம். பாருங்கள் சாதம் வச்சிட்டேன், குழம்பும் புட்டு ஒரு ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த மீட்டமே நான் கொஞ்சம் பாத்திரம் அங்கே தேங்காய் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன். பருப்பு வெந்துருச்சு, பருப்பு கோசு. இப்போ பாருங்கள் தேங்காயும் சீரகமும் இதில் அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ கடாய் வச்சுருக்கேன், இப்போ எண்ணெய் ஊற்றப்படுறேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு, கொஞ்சம் போல ஜீரகம், ரெண்டு வரமிளகாய், ஒரு கருவேப்பிலை, எல்லாம் போட்டுக்கலாம். நான் உப்பு போடலை, இப்போ உப்பு போட்டுக்கேன், மஞ்சத்தூளும் போடலை, மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலரி விட்டுருக்கேன். உப்பு போட்டு கொடுத்தீங்களா, நல்லா கலரி இதில் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், இது பெருங்காயம் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயிலே மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கோஸ் கூட்டு ரெடி, கலர்றேன் பாருங்கள் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் போட்டு சாத்த போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டா கூட அப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட தொட்டு வச்சு நாங்கள் வைப்போம், சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிடுவோம். மஞ்சத்தூள் போதும், கொஞ்சம் லைட்டாகவே இருக்கு, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க கோஸ் கூட்டு. பாருங்கள் எவ்வளோண்டு உள்ளுண்டு தான் கோஸு, பருப்பு ரெண்டு ஸ்பூனு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ கூட்டு இருக்கு பாருங்கள், தாராளமாக போதுங்க, கூட்டு போட்டே சாப்பிட்லாம். இதுதான் எங்களுடைய இன்றைக்கி லஞ்ச் பண்ணும், கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு கோஸ் கூட்டு, அவ்வளோதான் சாதம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.